ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆமுதல் அக்குவரை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ப்ப காலத்தில் தங்களுக்கு தெரியாமலேயே கர்ப்பிணிகள் செய்யும் அடிக்கடி செய்யும் சின்ன சின்ன தவறுகள் என்ன அப்படின்றத எட்ட பார்க்க போகிறோங்க. கண்டிப்பாக இது ரொம்ப பயனுள்ள வீடியோ தான் இருக்க போகுது. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற லைக் தான் இந்த நிறைய பேருக்கு எடுத்து சொல்லும். அது மட்டும் இல்லாமல் என்னை மோட்டிவேட் பண்ணி இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடணும்னு தோணும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பம்ன்றது ஒவ்வொரு பெண்ணோட கனவுங்க. கர்ப்பம் தரித்த அந்த உறுதி செஞ்ச முதல் நாளிலிருந்தே பெண்கள் கவனமாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளோதான் கவனமாக இருந்தாலும் சில நேரங்களில் சில தவறுகளில் அவங்களுக்கு அறியாமலேயே செஞ்சிடுறாங்க. அந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள் செய்யும் இயல்பான எட்டு தவறுகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் தவறு பார்த்திங்கன்னா, குழந்தைக்கும் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்றது தாங்க. நம்ம பெரியவங்கள்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. கர்ப்ப காலத்தில் 4 மாதத்துக்கு மேலே வழக்கமாக இருக்கிறத விட அதிகமாக பசி இருக்கும். இதை பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பாக புரிஞ்சுப்பாங்க. வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் சேர்த்து 2 பேர் சாப்பாடை சாப்பிடணும்னு நினச்சிப்பாங்க. அதனால் நிறையா சாப்பிடுவாங்க. சாதாரணமாக நமக்கு ஒரு நாளைக்கு 1800 முதல் 2000 கலோரிகள் தான் தேவைப்படுங்க. உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ கலோரி தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 300 கலோரிஸ் மட்டும்தான். அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 2300 கலோரிஸ் மட்டும் சாப்பிட்டாலே போதும், அது உங்கள் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு போதுமானதுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக சாப்பிட்டு நல்லா வெயிட் போட்டு ஒரு 10 கிலோ 15 கிலோன்றது நார்மல், அதிகமாக சாப்பிடும்போது 20 கிலோ கூட வெயிட் போட்டு டெலிவரிக்கு அப்புறமா எடை குறையாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் சுகப்பிரசம் ஆகிறதுலையும் ரொம்ப பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கம்மியாக சாப்பிட்டாலும் ஹெல்த்தியாக சாப்பிட்டா போதும், 2300 கலோரிஸ் தாராளமாக போதுமானது. ஒருவேளை நீங்கள் ரொம்ப அதிகமாக சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா இனி கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, இனி நீங்கள் சத்தான உணவுகளை கம்மியான அளவு எடுத்துக்கோங்க. அதனால் நீங்களும் வெயிட் போட மாட்டீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஓகேவா? 2வது தப்பு பார்த்தீங்கன்னா, சுய மருத்துவம் செய்கிறது தவறுங்க. தலைவலியோ காய்ச்சலோ இருமல் சரி எது இருந்தாலும் நீங்கள் உடனே கர்ப்ப காலத்தில் உங்கள் மருத்துவரை பார்த்து அவங்க சொல்கிற மருந்துகளை சாப்பிடணுங்க. பொதுவாக நம்ம சாதாரண காய்ச்சல் இருமல் சளி தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைக்கு மருத்துவமனைக்கு போக மாட்டோம். நாமளே ஏதாவது மாத்திரை வாங்கி சாப்பிட்ருவோம், இல்லைனா வீட்டில் கை வைத்தியம் ஏதாவது பண்ணி சாப்பிடுவோம். கை வைத்தியம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். ஆனால் கர்ப்ப காலத்தில் இந்த வெளி மாத்திரைகளை சாப்பிடக்கூடாதுங்க. உள்ளே வளரும் கருவுக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம் இது. கர்ப்ப காலத்தில் சின்ன உடல்நலைவு குறைவு ஏற்பட்டால் கூட நீங்கள் உடனே உங்கள் மருத்துவரை பார்த்து உங்கள் பிரச்சனையை சொல்லி அவங்க சொல்கிற மருந்துகளை சாப்பிடுங்க. 3வது தவறு பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மை. கர்ப்ப காலத்தில் தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நம்மளோட வேலை வீட்டை சரியாக கவனிக்கணுன்ற எண்ணத்தில் நீங்கள் தூக்கத்தை குறைக்கக்கூடாது. கர்ப்ப காலத்தில் நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதுக்காக நம்ம உடலுக்கு அதிக ஓய்வு தேவைப்படும். அதை கொடுக்க வேண்டியது நம்மளோட முக்கிய கடமை. குறைந்தபட்சமாக நீங்கள் கர்ப்ப காலத்தில் 8 மணி நேரமாவது தூங்கணுங்க. தூக்கம் குறைவாக இருந்துச்சுன்னா உங்களோட உடல் சோர்வாக இருக்கும். அதனால் பிரசவத்தின் போது உங்கள் உடல் அதுக்கு ஒத்துழைக்காது. ஸோ தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 4வது தவறு பார்த்தீங்கன்னா, குழந்தையிடம் பேசாமல் இருப்பதுங்க. கருத்தரித்த காலத்திலிருந்தே நம்ம ரொம்ப சோர்வாக தான் இருப்போம். இதனால் மற்ற விஷயங்களை நம்ம கவனம் செலுத்த மாட்டோம். பொதுவாக எல்லாரும் என்ன நினைப்போம், கரு உருவான சமயத்தில் குழந்தைகிட்ட பேசுறது புரியாது அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரியே குழந்தை உதைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் நம்ம குழந்தையோட பேச ஆரம்பிப்போம். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, கரு உருவான அந்த நாளிலிருந்தே நீங்கள் உங்கள் குழந்தையோட பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா குழந்தைக்கும் உங்களுக்குமான உறவு ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குமாங்க. இதை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த தகவல் எனக்கே புதுசாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த தகவலையும் எங்களுக்கூட பகிர்ந்துக்கோங்க. அடுத்ததான் 5வது தவறு பார்த்தீங்கன்னா, உணவு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். இதை கர்ப்பிணி பெண்கள் இப்போ ஃபாலோ பண்ணுறது கிடையாது. 6 மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக இனிப்பு சாப்பிட்றதை குறைச்சிடணும். கர்ப்பிணிகள் வீட்டில் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க இல்லையா. ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்டீங்க அப்படின்னா கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அதாவது கர்ப்பகால சர்க்கரை நோய் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்வீட்ஸை அதிகமாக தவிர்த்துடுங்க. வெள்ளை சர்க்கரை பொருட்களை அதிகமாக நீங்கள் சாப்பிட்றத கட்டுப்படுத்தணும். அடுத்ததான் 6வது பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி தியானம்.
வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 4 மாதத்துலேருந்தே நீங்கள் வாக்கிங் போகிறத ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் சுகப்பிரசவத்துக்கு எளிமையாக இருக்கும். உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியங்க. சில பெண்கள் சொல்லுவாங்க, உடற்பயிற்சி செய்ய சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் டெய்லியும் ஆஃபீஸ் போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், படி ஏறுறேன், அதனால் எனக்கு மேலே உடற்பயிற்சி செய்ய முடியலை அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்கள் பார்த்திங்கன்னா, வீட்டு வேலையெல்லாம் செய்கிறேன், இதுவே வந்து ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான், நான் வேறு எந்த உடற்பயிற்சியும் செய்வேனான்னு நினைப்பீங்க. ஆனால் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியங்க. உடற்பயிற்சி தான் ஹார்மோன்ஸ் மற்றும் ரத்தத்தை புத்துணர்ச்சியாகும். அதே மாதிரி பிரசவத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உடல் ஒத்துழைக்கவும் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட வளர்ச்சிக்கும் இது ரொம்ப உதவும். கர்ப்ப காலத்தில் உடற்பயிற்சி மற்றும் தியானம் செஞ்சால் நம்மளோட குழந்தைக்கும் உங்களுக்கும் மனதளவிலும் சரி உடலளவிலும் சரி ஆரோக்கியமும் சந்தோஷமும் இருக்கும். ஸோ உடற்பயிற்சி தியானம் ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்ததான் 7வது பார்த்தீங்கன்னா, தூங்கும் நிலையை வச்சு நீங்கள் தப்பு பண்ணலாம். அதாவது கர்ப்பிணிகள் தூங்கும்பொழுது, குறிப்பாக 4வது மாதம் தொடங்குறதுலேருந்து தூங்கும் பொழுது இடது பக்கமோ இல்லை வடது பக்கமோ தான் படுத்து தூங்கணுங்க. மல்லாந்தோ குப்புற படுத்தோ கட்டாயம் தூங்கக்கூடாது. அதுவும் 6 மாதத்துக்கு மேலே கர்ப்பிணிகள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணுங்க. எதுக்காக மல்லாந்து படுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, மல்லாந்து படுத்திங்கன்னா குழந்தை பெருசாகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மூச்சு விட ரொம்ப சிரமமாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரியே குழந்தையோட வளர்ச்சியை இது பாதிக்கும். இடது பக்கமாக ஒரு கழிச்சு படுக்கிறதா ரொம்ப சிறந்தது. இன்னொரு பக்கம் உடனே எழுந்து உட்கார்ந்து திரும்பி அப்புறம் நீங்கள் படுத்து தூங்குறதா சிறந்தது. இதை நீங்கள் பழக பழக சரியாயிடும். ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, தூக்கத்தில் சில டைம் அப்படியே புரண்டுருவீங்க, இல்லைனா வந்து மலாந்து தூங்குவீங்க. போக போக இது பழகிடுவீங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. கடைசியாக 8வது பார்த்திங்கன்னா, காலணிகள். கர்ப்ப காலத்தில் கட்டாயமாக தரமான அதே மாதிரி சௌகரியமான காலணியை தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஹீல்ஸு அணியவே கூடாது, தவிர்த்துடுங்க. ஹீல்ஸ் அணியறதுனால கர்ப்ப காலத்தில் நிறைய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதனால் கண்டிப்பாக தவிர்த்திடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொல்ல வந்த 8 பாயிண்ட்டு. அதே மாதிரியே கர்ப்பிணிகள் முதல் 5 மாதங்கள் நல்லா ஹெல்த்தியாக நிறையா சாப்பிடுங்க. 6 மாதத்துக்கு அப்புறமா உணவு கண்ட்ரோல் ரொம்ப அவசியம். சத்தானதை மட்டும் எடுத்துக்கோங்க. வெயிட்டை அதிகரிக்கக்கூடிய இனிப்புகள் இல்லை வேறு ஏதாவது வகைகளை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அது மாதிரி கர்ப்பகால சர்க்கரை நோய் இருக்கிற பெண்கள் ரொம்ப கவனமாக இருங்க. மருத்துவர் சொல்லும் உணவுகளையும் அந்த மருந்துகளையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது உங்களையும் குழந்தையையும் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும். அதே மாதிரியே டெய்லியும் நீங்கள் வாக்கிங் போகணும், கம்பல்சரி வாக்கிங் போகணுங்க. அப்படி போகும்போது தான் உங்களோட கால் இடுப்பெலும்பு தசைகள்லாம் நல்லா தளர்வடையும், நார்மல் டெலிவரிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கஷாயங்கள் குடிங்க, அது இரும்பு சக்தி அதிகரிக்கும், உங்களுக்கு தேவையான பலத்தை கொடுக்கும். இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை போய் செக் பண்ணுங்கள். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய், தேங்க்யூ.